ஸ்ரீ ஆண்டாள் ஆலய தரிசனம். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுபவள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். தமிழகத்தின் சின்னமாக இடம்பெற்றுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீ ஆண்டாளின் அவதார தலம் எனும் சிறப்பும் உண்டு. வைணவ சமயத்தில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக ஆகும் பேறு பெற்றவள் ஆண்டாள். ஆடிப்பூர நாளில் பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள் நந்தவனத்தில் அவதரித்தாள். கண்ணனையே மணாளனாக எண்ணி வளர்ந்தாள். எம்பெருமானுக்கு அடிவிக்க தந்தை பெரியாழ்வார் தொடுக்கும் மாலைகளை முதலில் தான் அடிந்த அழகு பார்ப்பாள். இதை அறிந்த வேதனைப்பட்ட பெரியாழ்வார் ஆண்டாள் சூடி களைந்த மாலையை எம்பெருமானுக்கு அணிவிக்காமல் இருக்க அரங்கனே பெரியாழ்வாரின் கனவில் வந்து கோதை சூடி களைந்த மாலையே தனக்கு உகந்தது என்று கூறினார். அன்பினால் எம்பெருமானையே ஆண்டதால் ஆண்டாள் எனப்பட்டாள். ஸ்ரீரங்கநாதர் முறைப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாளை மணந்ததாக வரலாறு.